எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இலவச ஜோதிட கணிப்புகள் அப்படிங்கிற வரிசையில் முதல்ல நம்ம சுனில்குமார் அப்படிங்கிறவரோட ஜாதகத்தை பார்ப்போம். இவர் கேரளாவை சேர்ந்தவர். அவரோட கேள்வி வந்து, சார் வில்லை திங்க் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வில்லை கெட் கவர்மெண்ட் ஜாப் இன் பேங்கிங் ஃபீல்ட் பிகாஸ் ஐ எம் ட்ரைங் ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸ். ஓகே, பேங்கிங் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபாகவும் இருக்கணும், பேங்கிங் ஜாபாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. உங்கள் ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ சுனில், உங்களோட லக்னம் வந்து தனுசு லக்னமாகி மிதுன ராசி. உங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து அஷ்டமசனி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இதில் வந்து லக்னாதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா, லக்னாதிபதி குரு திக்பலமாகி 12 இடத்துல மறைகிறார். மறைகிறார் அப்படிங்கிறத விட திக்பலமாகி இருக்கிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். அது ஒரு ஒரு நல்ல ஒரு 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 இது. ஸோ உங்களோட ஜாதகமே அடிப்படையில் வலுவான ஜாதகம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா 9 இடத்துல சூரியன், 9 இடத்துல வந்து சுக்கரன் அமர்ந்து, அதாவது கோணத்தில் சுவரல் அமர்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஜாதகம் தான், தப்பே இல்லை. இப்போது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே சிம்மம் சிம்மாதிபதி அப்படின்னு சொல்லி வந்துடுறோம். சிம்மம் சிம்மம் சுபத்துவம், சுக்கரன் அமர்ந்து ஓரளவுக்கு நல்ல சுபத்துவம், அதை பங்கப்படுத்துறது சனி. ஸோ உங்களுக்கு சனியோட தொடர்பு இருக்கும்போது என்னாகும்னா, நேரடி அதிகாரங்கள் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கும்போது சர்வீஸ் ஓரியன்ட் அப்படிங்கன்னு சொல்லி வருவோம் இல்லையா, அந்த மாதிரி அது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறது சிம்மாதிபதி, அதாவது தேவையான சுபத்துவமாக இருக்கிறது சிம்மாதிபதி சூரியன் சுக்கரனை அஸ்தமனம் செய்கிறார். நீங்கள் அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் 4 டிகிரியில் சுக்கரன் 4 டிகிரி, சரியான அஸ்தமனம், ஒரே டிகிரியில் நின்று அஸ்தமனம் பண்ணுறார். ஸோ சூரியன் மிகுந்த சுபத்துவமாகி அதே சூரியன் அம்சத்தில் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனோட வீட்டில் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். ஸோ நிச்சயம் வந்து சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம். உங்களுக்கு பேங்கிங் அப்படின்னு வரணும்னா குரு புதனோட தொடர்பு வரணும் 10 இடத்தோடு. இப்போ 10 அதிபதியே புதனாகி குரு ராசிக்கு 10 இடத்தை பார்க்குறாரு. லக்னத்துக்கு 10 அதிபதி புதனாகி ராசிக்கு 10 இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ குரு புதன் இவங்க வந்து ஒரு மாதிரி கணக்கு வழக்கு இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் ஒரு ஒரு இது உங்களுக்கு சொல்லலாம். ஸோ நிச்சயம் வந்து உங்களுக்கு நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டான டைரெக்ஷன் தான். கேள்வி என்ன, 2 தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க, தொடர்ச்சி முயற்சிங்கிறீங்க. உங்களோட தசா புத்தியை பார்த்தோம்னா குரு தசை, உங்களுக்கு குரு தசை வந்து இப்போது ஆரம்பித்து ஓடிக்கிட்டு முடிய போகிற ஒரு ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ எப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும்? ஸோ 10 இடத்துல அமர்ந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போ சந்திரன் வந்து சந்திர அதியோகம், லக்னத்தை பார்த்த சந்திரன், குருவை பார்த்த சந்திரன், சந்திர சூரிய குரு தசையில் சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று சஷ்டாஷ்டமாக இருக்கிறது ஒரு ஒரு நெகட்டிவ், இன்னொன்று வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கிறது ஒரு இன்னொரு நெகட்டிவ். ஸோ 21 முடிவு வரைக்குமே உங்களுக்கு வந்து தடைகள் இருக்கும். 22 நிச்சயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 22 நிச்சயம் ஒரு வாய்ப்பு உண்டு. 10 இடத்தில் அமர்ந்த 5 அதிபதி 10 இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அந்த 10 அதிபதி நட்பு நிலையில் சிம்மத்தில் அமர்ந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் புத்தியில் 21 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயம் 22 நீங்கள் நிச்சயம் வேலையில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஜெயராமன் அப்படிங்கிறவங்க பன்ருட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டில் நவ் மை ஃபைனான்ஷியல் பொசிஷன் இஸ் வீக், மே ஐ ஓன் ஹவுஸ், மே ஐ கெட் செட்டில்ட் இன் ஃபினான்ஷியலி. ஸோ இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், வீடு கட்டுவேன்னா எப்போ நல்லபடியாக எப்போது இருப்பேன், பொருளாதாரம் எப்போ நல்லாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜெயஸ்ரீ, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் மகர ராசி, இப்போ வந்து ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது ஜென்மத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார், கடுமையான பீரியட் தான். லக்னாதிபதி
ஓரளவுக்கு சுபத்துவமே, ஓரளவுக்கு நல்ல சுபத்துவமாகவே இருக்கிறார் குரு. மீனத்தில் குருவின் வீட்டில் அமர்ந்து அம்சத்தில் சுக்கரனோடு சேர்ந்து புதனோட வீட்டில் இருக்கிறார். ஸோ லக்னாதிபதி ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்தாலும் இங்கே என்ன ஆகுது, எட்டில் அமர்ந்தது ஒரு ஒரு நெகட்டிவ்னாலும் ஓரளவுக்கு சுபத்துவ வகையில் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் லக்னம் கடுமையான பாவத்துவத்தில் இருக்குது. லக்னத்தில் சனி ராகு, உங்களுக்கு செவ்வாயோட பார்வையும் அதுக்கு வந்துடுது. ஸோ கடுமையான லக்னம் வந்து பாவத்துவமாக இருக்கிறது ஒரு 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 வாழ்க்கையில் வந்து போராடியே நீங்கள் முன்னாடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தசாபுத்தி வரணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது. இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் வந்தால் 2, 9, 11 அதிபதிகளோட இது பொறுத்து உங்களுக்கு பொருளாதாரம் வந்து அவங்க வந்து நல்லபடியாக உங்களுக்கு தொடர்புகளை கொண்டு சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமையில் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டாந்து வைக்கும். ஜென்ரலி லக்னம் அடி வாங்கிச்சினாலே உங்களுக்கு என்ன ஆகணும், போராட்டம் தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு போடுற முயற்சிக்கு வெற்றி கிடைக்காது. லக்னம் உங்களுக்கு நல்ல கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அடுத்து 2 புதன் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சமாகி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். அது இதில் அம்சத்தில் சுபத்துவமாக இருக்கிறார். ஸோ இந்த இந்த சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார். ஓரளவுக்கு இதானாலும் நீச்சமானது ஒரு ஒரு இது தான், அதிபதியோடு சேர்ந்திருக்காருங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் நீச்சமாகக்கூடாது இல்லையா. அடுத்தது 2, 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் 9 எல் கேதுவோடு சேர்ந்து சனியின் வீட்டில் இருக்கிறார். இங்கே கேதுவோடு சேர்ந்து சுக்கரனோட வீட்டில் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு தான், ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான். அப்படின்னாலும் சனியின் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது ஒரு இது, அதுவும் சனியோட பார்வையில் சனியோட வீட்டில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு 9 அவ்வளவு வலு இல்லாத ஒரு நிலைமை. அடுத்து 11 அதுவே புதனாகி, 2, 11 புதன்கிறதுனால உங்களுக்கு அப்படியே சொன்ன அதே நிலைமை. இது எல்லாத்தையும் உங்களுக்கு இது பண்ணோன்னா தசாபதி பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கு குருதசை நடக்குது உங்களுக்கு. இப்போ குருதசை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி ராகு. ராகு கிட்ட ராகு வந்து தன்னோட உங்களோட கடந்த ஒரு 15-20 புரட்டி எடுத்திருப்பார் உங்களை. ஏன்னா ராகு சனியோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆனால் லக்னாதிபதியோட வீட்டில் இருக்கிறது ஒரு சிறு பாதுகாப்புனாலும் ஒரு கடுமையான ஒரு ஒரு நிலைமையில் தான் அது இருந்திருக்கும். அதே ராகு அம்சத்தில் செவ்வாயின் வீட்டில் இருந்திருக்கார், கடுமையாக இருந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் சொன்னது உண்மை, ஃபைனான்சியலி செட்டில் ஆகலைங்கிறீங்க இல்லையா, உண்மை, 100%க்கு 100 உண்மை. ஆனால் அதை மாற்ற போகிறது குருதசையாக இருக்கும். ஏன்னா குரு 5 திக்பலத்தோடு சந்திரன், அதாவது சந்திர அதியோகத்தில், அதாவது வலுவில்லாத சந்திரன் தான், ஆனாலும் சுக்கரனோட பார்வையில் அந்த குரு சிம்மத்தில் அதிநண்பரோட வீட்டில் சனியோட சேர்ந்து இருக்கிறாங்கிறது நெகட்டிவ் தான். ஆனால் நிச்சயம் வந்து உங்களுக்கு ராகு கொடுத்த தொந்தரவுல தாண்டி நிச்சயம் அருமையான ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு குரு கொண்டாந்து உட்கார வைக்கும். ஏன்னா திக்பலத்துக்கில் இருக்கிற குரு கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார், சுக்கரனோட பார்வையிலும் இருக்கிறார். ஸோ சுபத்துவமாக இருக்கிற அந்த குரு நிச்சயம் உங்களுக்கு அந்த குரு லக்னாதிபதியை பார்க்குறார். உச்சகுரு லக்னாதிபதியை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயந்தான். ஸோ உங்களோட கஷ்டத்தையெல்லாம் நிச்சயமாக அவர் தீர்த்து விடுவார். ஓகே, இப்போது இந்த நேரத்தில் வீடு எப்போ கட்டுவேன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா. உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடிய வரைக்கும் வீடு வந்து கொஞ்சம் சற்று சிரமமாக தான் இருக்கும். குரு புதன் நீசமாய் குருவின் பார்வையில் இருக்கார். புதன்லேயே உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் வந்து 24 சொந்த வீட்டில் இருப்பீங்க, அது உறுதி. ஏன்னா சுக்கரனோட இதில் வந்து நிச்சயம் நீங்கள் 24 சொந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும். குரு நிச்சயம் உங்களுக்கு வீட்டை கொடுத்துட்டு தான் போவார். குரு தசையில் நல்ல வீட்டில் நல்ல பொருளாதாரத்தில் உட்கார வச்சுட்டு போவார். வாழ்த்துக்கள். இந்த இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.